தளபதி 67 படத்துல சியாம் விக்ரம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதா வெளியான தகவல் படத்தோட மீது எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் அடுத்துதான் நடிக்க உள்ள 67 படம் குறித்து அவ்வப்போது சில முக்கிய அப்டேட்கள் வெளியாகிற நிலையில இந்த படத்துல மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகர் விக்ரம் நடிக்க உள்ளதா தகர்த்தான பேப்பர்ஸ் கையெழுத்தாகிவிட்டதா, விக்ரம் நடிப்பு உறுதியாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விஜய் நடித்த வாரிசு திரைப்படம் ரிலீஸ் ஆகிவிட்டதால தளபதியோட 67 படம் குறித்து தகவல்கள் தான் சமூக வலைதளத்தில் அதிகம் பேசப்பட்டு வருது. விஜய் கேங்ஸ்டராக நடிக்கும் இந்த படத்தில் மிஷ்கின், கௌதம் மேனன், மன்சூர் அலிகாந்த், பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத், யோகி பாபு, பிக் பாஸ் ஜனனி ஆகியோர் நடிக்க உள்ளதாக கூறப்பட்டு வந்தாலும் இதுவரை இந்த படத்தில் நடிக்க உள்ள நடிகர் நடிகர்கள் உறுதியாக ஒன்றும் சொல்லப்படலை. மேலும் பார்த்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசனும் இந்த படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுது. அந்த வகையில் சற்று முன் வெளியான தகவலில் நடிகர் விக்ரம் இந்த படத்தில் நடிக்க உள்ளதாக கையெழுத்தாகி விட்டதாலும் தளபதி 67 படத்தில் நடிப்பதற்காக விக்ரம் மொத்தம் 30 நாட்கள் காட்சி கொடுத்திருக்கதாகவும் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் தான் விக்ரம் நடிக்க இருக்கிறதாகவும் உறுதி பண்ணியிருக்காங்க. பல பெரிய நடிகர்கள் இந்த படத்தில் தொடர்ந்து இணைந்து வருதுனால சம மாசான படத்திற்கு லோகேஷ் கனகராஜ் தயாரிவிட்டாருன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் தங்கள் கருத்தில் தெரிவித்துட்டு வராங்க. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நீண்ட இடைவெளிக்கு பின்னு த்ரிஷா நடிக்க இருக்காருன்றது மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ருசிகரமான ஒரு விஷயம் தான். நீங்கள் தளபதி 67 படம் எந்த அளவுக்கு பயங்கரமாக எடுக்கப்படுறாங்கன்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே இந்த படத்தில் ஒரு ஒரு பிரபலமாக இணையிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்றது மேலும் கீழே சொல்லுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு டிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.